Hi friends, welcome to Next Day 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் என்ன அப்படினு பார்த்தோம்னா திரிபலா அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. சோ திரிபலா அப்படின்றது மூன்று முக்கியமான பொருட்களுடைய ஒரு கூட்டு கலவை தான் வந்து திரிபலா. அது என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய். இதனுடைய அளவுகள் பார்த்தோம்னா கடுக்காய் ஒரு பங்கு, தாண்டிக்காய் ரெண்டு பங்கு, நெல்லிக்காய் நான்கு பங்கு. இதெல்லாம் சேர்த்து வெயில்ல காய வைக்க, வெயில்ல படாம நெனல்ல காய வச்சு அரைச்சு பவுடர் ஆக்கி நம்ம சாப்பிட்றதான் வந்து இந்த திரிபலா. இந்த மூன்று பொருட்களுக்குமே ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு. இப்போ கடுக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாய் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக எப்படி சமைச்சு கொடுத்து உங்களை பார்த்துக்கிறவங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து பாதுகாத்துக்கிறக்கூடிய ஒரு தனித்தன்மை வந்து கடுக்காய்க்கு உண்டு. தாண்டிக்காய் பார்த்தீங்கன்னா உடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு இயற்கையிலேயே. நெல்லிக்காய் வந்து உங்கள் ஆயிலை வந்து அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து நெல்லிக்காய் இருக்கு. ஸோ இது மூணும் சேர்ந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கபம், பித்தம், வாதம் இது மூன்றும் வந்து சமநிலையாகி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்க்குது. ஸோ கபம், பித்தம், வாதம் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும்போது உடலில் பல விஷயங்கள் வந்து மாறும், பல நோய்களுக்கு வந்து நீங்கள் ஆளாவீங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ பல நோய்களை வந்து இது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது என்ன என்ன அப்படின்றத வந்து நான் வரிசையாக சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இந்த திரிபலா வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக இன்னைக்கு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்றது எல்லாருக்கும் எந்த அளவில் இருக்குது அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ நோய் எதிர்ப்பு ஆற்றல், இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக வரக்கூடிய சளி காய்ச்சல் தொந்தரவுலேருந்து பெரிய நோய்கள் வரைக்கும் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா நோய்கள் வரவிடாமல் தடுக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த திரிபலா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண் எரிச்சல், கண் பார்வை தெளிவு, கண் பார்வை குறைபாடு இதெல்லாம் இருக்கவங்க இதை டெய்லி எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து தீர்க்கறதுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ரொம்ப அதிகமாக பார்க்கறதுனால கண்ணெரிச்சல் ஆகும், சில பேத்துக்கு சளி தலைவலி இருக்கிறதுனால வந்து இந்த கண்ணெரிச்சல் இருக்கும், சில பேர் சிஸ்டம்லேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த கண்ணெரிச்சல் இருக்கும். இந்த மாதிரி வலிகளை வந்து போக்குறதுக்கும் இந்த குறைபாடு வந்து சரியாகிறதுக்கும் இந்த திரிபலா நீங்கள் எடுத்துக்கலாம். மூச்சு பிரச்சனை, சளி பிரச்சனை, காய்ச்சல் தொந்தரவு இருக்கிற காலகட்டத்தில் மட்டும் இதை எடுத்துக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம், ரெகுலராக இருக்கிற எடுத்துக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையில வந்து விடுபட இது ஒரு நல்ல மருத்துவ பொருள். உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது ஹீட் பாடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் வந்து குளிர்ச்சி தன்மைக்கு வரும், உங்களுக்கு அந்த பித்தம் கபம்லாம் வந்து கூட இருக்கும். ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு, பாடியை வந்து கூல் பண்ணுறதுக்கு இந்த திரிபலா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரத்தத்தை சுத்தமாக்குற தன்மை வந்து இந்த திரிபலா கொண்டு. ஸோ ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரத்தம் சுத்தமாச்சுன்னா பல நச்சு பொருட்கள், ரத்தத்தில் இருக்க நச்சு பொருட்கள்லாம் வந்து அழிஞ்சிடும். உங்களுக்கு சொறி, சிரங்கு, ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனையில வந்து விடுபடுறதுக்கு திரிபலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை நோயாளிகள் இதை டெய்லி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இதில் உள்ள கசப்பு தன்மை வந்து சுகர் அளவை வந்து இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கிறோம். அதனால அவங்க டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திரிபலாவை டெய்லி எடுத்துட்டு வந்தாங்கன்னா உடல்ல இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து கரைஞ்சு வெளியேறிடும். இதனால் உடல் எடை வந்து உங்களுக்கு குறையும். வயிற்றுக்குள்ள இருக்க புழுக்கள், நாடா புழு, வலைப்புழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த புழுக்கள்லாம் அகற்றணும், வயிற்று புண் ஆறணும், அல்சர் வந்து சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பா சாப்பிடணும். செரிமானம் சீராகும், மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீரும். ஸோ நிறைய பேத்துக்கு இது வந்து மலச்சிக்கல் தீர்க்கறதுக்கு மிகச்சிறந்த மலம் இலக்கியா வந்து செயல்படுது. ஜாயின்ட் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமாக சொல்லணும்னா மூட்டு வலி பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இது அமையும். புற்றுநோய் செல்கள் உங்கள் உடம்புல வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக மொத்தத்தில் உங்கள் உடலை என்றுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கும் ஆயுளை நீடிக்கிறதுக்கும் இந்த திரிபலா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த திரிபலா பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் டீனேஜ் வயசுலேருந்து இதை நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து இதனுடைய சூரணத்தை எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் இதை கலந்து நீங்கள் குடிக்கலாம். இரவு உணவுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இதை சாப்பிடலாம். உணவுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை, டெய்லி காலையில் குடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இரவு உணவுக்கு அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் எடுத்து இதை நீங்கள் வந்து மிதமான சூட்டில் இருக்க தண்ணீரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இதை டெய்லி எடுக்கிறா இருந்தாலும் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு சளி, மூச்சு பிரச்சனை, காய்ச்சல் இருக்கும்போது, சில தொந்தரவுகள் இருக்கும்போது, கண்ணெரிச்சல் இருக்கும்போது, குடல் புழுக்களை அகற்றும்போது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது மட்டும் நீங்கள் இதை எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம். எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாதது. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.
மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.